கடந்ததாக திருமதி மோ புனிதா ஜெயின் அவர்களை பாசமே என்ற தலைப்பில் பேச அன்போடு அழைக்கிறேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என ஆதி பகவனை வணங்கி இயல் இசை நாடகம் என முத்தமிழ் மூச்சு காற்றில் கலந்து வள்ளுவரின் இரண்டு வரி வாசகமாய் என் நெஞ்சில் நினைந்து என்னையாலும் என் தமிழ் அன்னையை என்னாலும் இன்னாலும் உனையே நான் தொழுது வணங்கிடுகிறேன். என் தமிழை வணங்கி அனைவரையும் வணங்குகிறேன். நம்ம அண்ணன் சொன்னார், கல்லறைக்கே போகணுன்னா கூட காசு வேணும்னு. பணக்கார யாரும் நாலு பேர் நம்மளை தூக்கிட்டு போக மாட்டாங்க. அண்ணா பாசக்கார தான் கண்டிப்பாக வருவான், பணக்காரன் வரமாட்டான், ஒதுங்கி தான் நிற்பான். நீங்கள் வேணால் எங்கேயாவது பார்க்கலாம். செல்வி ஸ்வஸ்திகா அவங்க சொன்னாங்க, கல்யாணத்தை பற்றி ஏதோ காசுங்க தான் பண்ண முடியும். கர்ம வீரர் காமராஜரை பற்றி தெரியும் இல்லைம்மா உனக்கு? கல்யாணமே பண்ணிக்கல, கரெக்டு, கல்யாணமே பண்ணிக்காத ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனை பார்த்து உணவு கொடுத்தா, மதிய உணவு கொடுத்தாலாவது படிக்கிறதுக்கு வருவாங்க பிள்ளைங்கன்னு, பிள்ளைகள் மீதும் கல்வி மீதும் அவர் வைத்த பற்றும் பாசமே காரணம். அவர் இருக்கும்போது அவர் சட்டப்பையில் 60 ரூபாய் மட்டும்தான் இருந்தது, வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு வேலைக்காரனை நியமித்தாங்க. அவங்க வீட்டில் நியமிக்கும் போது இவர் வேணாம் எனக்கு ஷூ பாலிஷ் பண்ணுறதுக்கு நியமிக்கிறாங்க, இவர் எனக்கு ஷூ பாலிஷ் பண்ணலாம் வேணாம் அப்படின்றார். அவன் வந்து ரொம்ப வறுமை ஏழையான, அப்போ வந்து அவங்கக்கிட்ட கெஞ்சிறான், இல்லைங்க நான் எனக்கு 4 பசங்க இருக்காங்க, குடும்பம் இருக்குது, எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்வார், இல்லை வேணாம்ப்பா, நீ எனக்கு ஷூ பாலிஷ் பண்ண வேணாம், தோட்டத்துக்கு போய் தண்ணி தெளி அப்படின்வார். அவரோட ஆட்சி காலம் முடிஞ்சும் போது ஒரே ஒரு பெட்டி, அந்த பெட்டி எடுத்துகிட்டு அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையை விட்டு வெளியில் வரும்போது தோட்டக்காரங்கிட்ட, நீ தோட்டத்துக்கெலாம் எப்படி தண்ணி தெளிக்கிறியோ அதே மாதிரி என் பெட்டிக்கும் தண்ணி தெளின்வார். அதுக்கு அவர் சொல்வார், இல்லைங்க உள்ளே வந்து டாக்குமெண்ட் இருக்கும், இல்லாட்டி வேறு ஏதாவது முக்கியமான பணம் இருக்கும், அதனால் நான் தண்ணி தெளிக்க விரும்பலை அப்படின்னு. இல்லைப்பா நீ தெளின்னு சொல்லிவிட்டு திறந்து காட்டுவார். அதில் 1 ரூபா கூட பணம் கிடையாது. பணம் எதையும் செய்யும் என எதிரணியினர் பட்டியலிட்டாலும் அது இந்த சமுதாயத்தில் பொய்யான நம்பிக்கையே விதைத்து கொண்டிருக்கிறது. கடந்த 2-4 முன்னாடி வயநாட்டில் வந்து 3 கிராமங்கள் அழிஞ்சன. இன்னைக்கு ஒருத்தம் கூட உயிரோட கிடையாது. அன்பை விதையுங்கள், நாளையின் வாழ்க்கை நாளை இந்நேரம் நிரந்தரம் கிடையாது. அன்பை விதையுங்கள், அன்பை நேசியுங்கள். 1000 தான் அறிவு கூறி வளர்த்த தந்தையும், 1000 கதை சொல்லி வளர்த்த தாயையும் பணத்துக்கு ஈடாகாது. ஒரு தந்தை வேலைக்கு போயிட்டு வரார். வேலைக்கு போயிட்டு வரும்பொழுது ரொம்ப களைப்பாக வர்றார். அவருக்கு சம்பாதிச்ச பணம் அவருக்கு பெருசாக தெரியாது. தம் பிள்ளைகளின் முகத்தை பார்த்து ஆனந்தம் அடைகிறாரே, அதுதான் அவருக்கு பெருசாக இருக்கும். வைரமுத்து அவர்கள் வந்து தாயின் பாஸ்தை பற்றி அழகாக ஒரு வரிகளில் சொல்லியிருப்பார். 1000 தான் கவி சொன்னேன், அழகழகாய் பொய் சொன்னேன், பெத்தவளே உன் பெருமை ஒத்த வரி சொல்லலையே, எழுதவோ படிக்கவோ இயலாத தாய் பற்றி எழுதாமல் போனேனோ, தித்திக்க சமைச்சாலும் திட்டிக்கிட்டே சமைத்தாலும் கத்தரிக்காயில் நெய் வடியும், பாசமுள்ள வேலையிலே காசு பணம் கூட இல்லையே, பாசமுள்ள வேலையிலே காசு பணம் கூட இல்லையே, காசு பந்த வேலையிலே என் அம்மா என் கூட இல்லையே. எனக்கு ஒன்று ஆனதுன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, உனக்கு ஒன்று ஆனதுன்னா எனக்கு வேறு தாய் இல்லை. மகாபாரத கதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். மகாபாரதத்தில் பீமன் வந்து அரண்மனையில் உணவு உண்டுட்டு இருக்கான். உணவு உண்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் சாப்பிட்டுடுவாங்க, ஆனால் அவன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான், கடைசி வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டான். அவங்க அம்மா வந்து ஒரே ஒரு லட்டு எடுத்து அவனுக்கு வாயில் ஊட்டி விட்ட அப்புறம்தான் அவன் எந்திரிச்சு வயிறு நிறையும் திருப்தி அடைவான். என்ன தான் நம்ம காசு இருக்குதுன்னு கேஎஃப்சிலையோ இல்லாட்டி வசந்த பவன்லேயோ இல்லாட்டி சரவண பவன்லேயோ சாப்பிட்டா கூட அம்மா கையில் 1 வாரம் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த திருப்தி அடையும். அதே மாதிரி நிலாச்சோறு, நிலாச்சோறுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் வந்து கோயம்புத்தூரில் ஆவாரம்பாளையம் அப்படிங்கிற ஊரில் நிலாச்சோறு பழக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது. 1 நாள் ஃபங்க்ஷனாக ஃபெஸ்டிவல் கொண்டாடுறாங்க. வீட்டில் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு டைமில் சாப்பிட்றத விட ஒன்றா உட்கார்ந்து எல்லோரும் நம்மளோட சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டு அன்பை பகிர்ந்துக்கிட்டு ஒரு வேளையாக சாப்பிட்டு பாருங்களா, ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி தங்கள் பணம் தரவே தராது. இப்போ வயநாடில் வந்து ரொம்ப வெள்ளம் போயிட்டுருக்கு. வெள்ளம் போகும்போது ஒரு காணொலி எஸ்டர்டே தான் பார்த்தேன். அப்படி பார்க்க ஒருத்தர் வந்து ஆற்றுப்பாலம் ஃபுல்லாக வெள்ளம் போது, அந்த வெள்ளத்துலேயும் கார் ஓடிட்டு நிறைமாத கர்ப்பிணியான தன் உயிரையும் பணையும் வச்சு தன் பிள்ளையும் மனைவியும் காப்பாற்றுவார். அதுதான் கணவன் மனைவியோட பாசங்கிறது. அதெல்லாம் பணம் வந்து கண்டிப்பாக கொடுக்கவும் கொடுக்காது, ஈடாகவும் ஈடாகாது.
சூப்பர் மம்மி. ஒரு சின்ன கதை, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும். ஒரு வறுமையான கல் உடைக்கிற விவசாயி, அவர் வந்து அவரோட மனைவியை அவங்க தாய் வீட்டுக்கு பிரசவத்துக்கு அனுப்புறாரு. அப்படி அனுப்பும்போது வண்டி வச்சு அனுப்புறது கூட அவருக்கு வசதி கிடையாது, சைக்கிளில் கூப்பிட்டு போய் அனுப்புறாரு. மனைவிக்கு வந்து ரொம்ப தாகம் எடுக்குது, தன் கணவர்கிட்ட ஒரு இளநீர் வாங்கி கொடுக்கறது கூட காசு கிடையாது. ஒரு இளநீ கடையில் பார்த்துட்டு ஒரே ஒரு இளநி மட்டும் வாங்குவார். வாங்கி குடிக்கும்போது அவங்க கணவர் குடிப்பாருன்னு அவங்களும் இல்லை, என் மனைவி குடிக்கிட்டேன்னு அவங்கள விட்டு கொடுப்பாங்க. இதுவும் கணவன் மனைவி பாசம்தான். எவ்வளோதான் சண்டை போட்டாலும் அடிச்சுக்கிட்டாலும் அண்ணன் தம்பி பாசம்ங்கிறது 1000 யானை பலம் பலத்திற்கு சமம். பணம் வந்து கூட நிற்காது, எந்த பிரச்சனைனாலும் என் அண்ணன் வந்து நிற்பான், என் தம்பி வந்து நிற்பான், கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி சகோதரத்துவம் வந்து நிற்கும், என்கிட்ட பணமே இல்லை, நான் ஏழை, அவள் பணக்காரியாக இருந்தாலும் எனக்குன்னு வந்து நிற்பான். அந்த ஒரு துணை போதும் வாழ்க்கையில் வந்து. தட்டி கொடுக்க ஆள் இருந்தால் பணம் சம்பாதிக்கவும் முடியும். தட்டி கொடுக்குற பாசம் தான் நமக்கு என்றைக்குமே வேணும். பாரி வள்ளல், பாரி வள்ளல் பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து தன் நாட்டை வந்து சுற்றி பார்க்கும்போது ஒரு யாரோ ஒரு மரத்தை வெட்டி போட்டுடுவாங்க. வெட்டி போட்டுட்டு இருக்கும்போது முல்லை கொடி தரையில் படர்ந்துருக்கும். அந்த தரையில் படர்ந்த முல்லை கொடியை தன் ரதத்தை விட்டு, ரதம் தேரை விட்டு படர விட்டு செல்வார். அது அந்த செடியின் மீது அவர் வைத்திருந்த பற்றும் பாசமுமே காரணம். போகன் மயிலுக்கு தன்னுடைய விலை உயர்ந்த போர்வையை போத்துவார். என்னதான் வசதியாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அந்த கொஞ்சம் குறையன்னு அவர் நினைக்கல, அந்த மயில் கார்காலத்தில் குளிரால வாடுதுன்னு தன்னுடைய போர்வையை போற்றுவார். வாழ்க்கையில் பணத்தை தொலைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு தான் அதிகம். என்ன எவ்வளோ பணம் இருந்தாலும் தாயும் தந்தையும் நமக்கு தரும் அன்பிற்கு ஈடாகவே ஈடாகாது. அதை வந்து ஒரு சின்ன 2 லைனில் முடிச்சுக்கிறேன். 2 பாடல், ஒரே பாடல். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே ஸ்வர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா இதற்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் எண்ணத்துக்கு. மீண்டும் ஒரு பிறவி கிடைச்சால் என் தந்தைக்கே நான் மகளாக பிறக்க விரும்புகிறேன் என்று சொல்லி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அற்புதமான ஒரு நிகழ்ச்சி, இது உங்களுடைய முதல் பேச்சு என்று நினைக்கின்றேன். இதை ஆங்கிலத்தில் மெய்டன் ஸ்பீச் என்று சொல்லுவார்கள், தமிழிலே கன்னி பேச்சு என்று சொல்லுவார்கள். இந்த நிலையில் மேடையில் ஏறி தான் சேகரித்த கருத்துக்களை கோர்வையாக சீக்வன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, கோர்வையாக சொல்வது என்பது மிக கடினம். ஆகவே உன்னுடைய முயற்சி மேலும் வளரட்டும், வாழ்த்துக்கள் என்று அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்களை பதிவைத்த முறை இருக்கிறதே, அது நன்கு வளர வேண்டும் என்று மீண்டும் வாழ்த்து கூறுகிறேன். மிக அற்புதம், பாராட்டு. இங்கே இந்த பட்டிமன்றத்திலே வார்த்தைக்கு வார்த்தை பாசம் பாசம் என்று பாசை மழை பொழிந்து, மீண்டும் நான் மகளாக பிறக்க வேண்டும் என்றால் என் தந்தைக்கு தான் மகளாக பிறப்பேன் என்று எடுத்துரைத்த, தன் மகளுக்கு ஆசீர்வதித்து அவர் இந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் பணத்தின் மூலம் தன் மகளுக்கு பாசத்தை காட்டியிருக்கின்றார். கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டீர்கள். இங்கே எனக்கு ஒரு தடை வந்திருக்கிறது, என்னவென்று கேட்டால், இலக்கியங்களில் நுழையாதீர்கள், செய்யுட்களை சொல்லாதீர்கள் என்று 2 இடத்திலிருந்து எனக்கு கட்டளை வந்திருக்கிறது. கட்டளைனா அன்பு கட்டளை அதுவும். ஆனால் இந்த நேரத்தில் நான் அந்த இணைப்புரை என்று சொல்லுவார்கள் இல்லையா, அதில் என்னுடைய கருத்துக்களை நான் பதிவு செய்யலை என்றால் நான் கற்றது வீணாகிவிடும். அது என்ன என்று சொல்கிறேன், அவர்கள் இளநீரை பற்றி சொன்னார்கள். இங்கே கற்றறிந்த சான்றோர்கள் இருக்கின்றார்கள் என்ற நினைப்போடு என் கருத்தை பதிவு செய்கிறேன். 2 மான்கள் பாலைவனத்தில் இருக்கின்றன, அங்கே குடிப்பதற்கு 1 மானுக்கு மட்டுமே நீர் உண்டு. ஆனால் அந்த கலைமான் சொன்னால் பெண்மான், பெண்மான் என்ன நினைக்கிறது, தன்னுடைய கணவன் குடிக்கட்டும் என்று அது குடிப்பது போல் பாவனை செய்கிறது. ஆனால் ஆண்மான் தன்னுடைய பிணைமான் குடிக்கட்டும் என்று அது பாவனை செய்கிறது. ஆனால் அந்த நீர் அப்படியே இருக்கிறது. இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு கருத்து,
ஒன்றின் மீது ஒன்று பற்று வைத்திருக்கிறது, பாசம் வைத்திருக்கிறது என்பதை புரிகிறது. நான் இப்போது தீர்ப்பு சொல்லிவிட்டேன் என்று நினைக்காதீர்கள். என்ன சொன்னால், அந்த இலக்கிய கருத்து படித்ததோ படிக்கவில்லையோ தெரியாது, என்னை தொட்ட காரணத்தால் அந்த இலக்கிய கருத்தை நான் எடுத்து சொல்கிறேன். சங்க இலக்கியங்களில் பல இடங்களில் தொட்டு காட்டுவதற்கு தயாராக இருக்கிறேன். நீங்கள் கேட்பதற்கு தயாராக இருந்தால் நானும் சொல்ல தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி இடையிடையே இது போன்று சில இலக்கிய சுவைகளையும் சேர்க்கலாம் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அப்போதுதான் இந்த அவை நிறையும் மனம் குளிரும் என்று நினைக்கின்றேன். மறக்காம மணி அழுத்துங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க, கருத்துக்களை பதிவிடுங்க, ரசனைக்கு கை கொடுங்க.